ஜனவரி முதலாம் தேதியன்று 24 வயதுடைய இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இச்சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்படாத நிலையில் இன்றைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 10 மணியளவில் குறித்த இளைஞனின் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து சடலம் மக்கள் பேரணியுடன் பரந்தன் சந்தி வரை சென்றது. தொடர்ந்தும் குறித்த பகுதியில் ஏனையின் வீதியை மறைத்து இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் என பல்வேறுபட்ட வயதை சேர்ந்தவர்கள் இணைந்து வீதி மறியல் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச சீன அரசு தலைவர் ஷி ஜின்பிங்கின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சனம் செய்து அவருக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். சீனாவின் அதிகார ஆக்கிரமிப்பு கொள்கைகளினால் இலங்கை மக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருந்தோட்டத்துறை சார்ந்த குடும்பங்களுக்கு 1 கிலோ கோதுமை மா 80 ரூபா வீதம் நிவாரண விலையில் மாதாந்தம் 15 கிலோ வழங்கப்படும் என நிதியமைச்சர் பசில் ராயபக்ச அறிவித்துள்ளார். அதேபோன்று 1 கிலோகிராம் நெல்லுக்கு 75 ரூபாவை விவசாயிகளுக்கு வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20% குறைவான விவசாய நிலங்களை கொண்டுள்ள விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் கொடுப்பெனவு வழங்கும் திடீர் சலுகை திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அமைச்சரவையிலிருந்து மேலும் 2 அமைச்சர்களை நீக்குவதற்கு அரசு தலைவர் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை பதவி நீக்குவதன் மூலம் ஏற்படும் அரசியல் பின்னடைவு நிலை பற்றியும் இதன்போது கோட்டாபாயவால் கவனம் செலுத்தப்படுகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசை கடுமையாக விமர்சிக்கும் மேலும் 2 ராயாங்க அமைச்சர்களையே பதவி நீக்குவது தொடர்பில் கோட்டாபாய ராயபக்ச தற்போது ஆராய்ந்து வருகின்றார் என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு இந்த ஆண்டு தீர்மானகரமான ஆண்டு என அக்கட்சியின் பிரதி தலைவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், 2022 முடிவடைவதற்குள் அரசாங்கம் வெடித்து சிதறிவிடும் என்பது மிக தெளிவாக புலப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் மகிந்த ராயபக்சவை பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுப்பது யார் என்பதை கண்டறிய வேண்டும் என நாரகன்பட்டிய அபயராம விகாரியின் விகாராதிபதியும் கொழும்பு பல்கலைக்கழக வேந்தருமான முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மகிந்த ராயபக்ச நாரகன்பட்டிய அபயராம விகாரைக்கு சென்று தேரரை சந்தித்துவிட்டு வெளியேறிய பின்னர் ஆனந்த தேரர் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். காங்கேசன் துறை காவல் பிராந்தியத்தில் ராணுவம் மற்றும் கடற்படையினரின் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள இந்து ஆலயங்களில் விக்கிரகங்கள் திருடிய குற்றச்சாட்டில் ராணுவ சிப்பாயொருவர் ராணுவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெல்லிப்பளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். டிசம்பர் 9ஆம் தேதிக்கும் 23ஆம் தேதிக்கும் இடையே தெல்லிப்பளை மற்றும் காங்கேசன் துறை காவல் நிலைய பிரிவுகளில் உள்ள இந்து ஆலயங்களில் விக்கிரகங்கள் திருடப்பட்டன. அத்துடன் உயர் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள இந்து ஆலயங்களில் திருடப்பட்ட விக்கிரகங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டன. இலங்கையில் ஏற்பட்டுள்ள டொலர் நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்துடன் செல்ல போவதில்லை என அரசாங்க அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த போதிலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் தமக்கு ரகசிய அறிக்கை ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை தன்னால் வெளியிட முடியவில்லை எனவும் நிதியமைச்சர் பசில் ராயபக்ச தெரிவித்துள்ளார். பெருந்தோட்டத்துறை சார்ந்த குடும்பங்களுக்கு 1 கிலோ கோதுமை மா 80 ரூபா வீதம் நிவாரண விலையில் மாதாந்தம் 15 கிலோ வழங்கப்படும் என நிதியமைச்சர் பசில் ராயபக்ச அறிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு நிதியமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அதேவேளை அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளுக்கும் வரி நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மீரா ஆயுர்வேதா ஜூரிச் சுவிட்சர்லாந்து பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அபியங்கா ஸ்ரோதரா போன்ற சிகிச்சைகள் முறைப்படி தேர்ந்தவர்களால் வழங்கப்படுகிறது. உங்கள் மருத்துவ காப்புறுதி கிரங்கன் காசா ஊடாக கட்டணம் செலுத்தலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். கால் டாக்டர் மீரா ஃபார் எ ஃப்ரீ கன்சல்டேஷன். மீரா ஆயுர்வேதா ஜூரிச் மற்றும் லான்க்வார் சுவிட்சர்லாந்து.